தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் மதிபானன் சொல்லப்போனால் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்திருந்தாங்க திரு ஜெயக்குமார் அதை பற்றி பார்க்க போகிறோம் என்னையான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு அத்தனை பேத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு நான் நினைக்கிறேன் இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வின் பண்ணிடுவீங்களா வின் பண்ணிடுவேன் நினைச்சா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த தகவலை தயவு செய்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி லேட்டஸ்ட் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நம்பா சரி வாங்க பிரிச்சு போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செய்தியாளர் சந்திப்பு அதாவது செய்தியாளர் சந்திப்புங்கிறது செய்தியாளர் கேள்வி கேட்பாங்க அதற்கு வந்து அவங்க விளக்கம் சொல்லுவாங்க ஆனால் இந்த செய்தி சந்திப்பு எப்படி இருந்துச்சுன்னா செய்தியாளர்கள் விஷயம் கேட்கவே இல்லை ஆனால் ஜெயக்குமாராக வந்து இந்த ஆன்சர்னு சொல்லியிருக்காரு இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுன்னா கண்டிப்பாக இது நூறு சதவீதம் உண்மையாக இருக்குங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக சொல்லலாம் முதல்ல நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிட்ட ஒன்றே ஒன்று வேண்டுகொண்டு கூட வச்சுக்கிறேன் டிஎன்பிஎஸ்சி தயவு செஞ்சு ஒரு ப்ரெஸ்டலீஸ் பண்ணும் அதாவது வந்து ஓல்டு சிலபஸ் தான் வந்து இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ரெஷலைஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்லா இருக்கும் ஓகேவா இன்னி ஒன்று அந்த சிலபஸ் அந்த சிலபஸில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் அந்த மாற்றத்தோடு இன்னொரு ரிவர்ஸ் சிலபஸ் கூட ஒன்று ரிலீஸ் பண்ணலாம் தமிழ் நூறு மதிப்பெண் கண்டிப்பாக இருக்க போகுது பொது அறிவு நூறு மதிப்பெண் கண்டிப்பாக இருக்க போகுது மெயின்ஸ் கிடையாது என்பது ஆணித்தரமான உண்மை நண்பா சரி இந்த கொஷின் அடிக்கடி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க தமிழ் நூறு மதிப்பெண் பொது அறிவு நூறு மதிப்பெண் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மெயின்ஸ் கண்டிப்பாக இருக்காது பயப்படாதீங்க குரூப் ஃபோர் படிக்கிறவங்க பயப்படாமல் தெளிவாக வந்து படிக்க ஆரம்பிங்க சரி ஓகே இப்போ ஜெயக்குமார் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா குரூப் ஃபோர் பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்ன காரணம்னால் நம்ம கொடுத்த அழுத்தம் நம்மளை மாதிரி அகாடமிஸ் நம்மளை மாதிரி நிறைய இண்டிவிஜுவல்ஸ் வந்து நிறைய பேர் அழுத்தம் கொடுத்தோம் அந்த ஆஸ்ட்ராக்ட் டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸ் அந்த சிலபஸ் தான் இன்றைக்கி பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் தான் அந்த வெற்றி காரணம் கரெக்டாக தான் நான் சொல்கிறது வெற்றி காரணம் நினைச்சி மறக்க லைக் பண்ணுங்கள் சரி எங்கே தப்பு நடந்ததோ அதை கண்டுபிடித்து தண்டனை கொடுப்போம் நூறு பேர் இதில் சம்பந்தப்பட்டனர் அவர்கள் சிறையில் அடைக்கப்படும் அதாவது வந்து நூறு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க பத்தாயிரம் பேருக்கு பணியாளன் வழங்கப்படாது நினைச்சு நிறைய பேருக்கு பணியாளனை வழங்கியிருந்தாங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணி நம்ம சேனல் பார்க்குற நிறைய பேர் வந்து பாஸ் பண்ணியிருந்தாங்க ஆறாயிரம் பேர் ஆறாயிரம் சென்டர் ஒரு சென்டரை தவறு நடந்ததற்காக தேர்வையை ரத்து செய்ய முடியாது அதே நேரம் தவறு செய்தவர் தண்டிக்கப்படுவார்கள் தமிழகத்தில் படிப்படியாக மதுவிலக்கு விலக்கு அமல்படுத்தப்படுவோம் ஏன்னா அதி அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறித்து ஓகேவா இதில் நம்ம முக்கியமான நம்ம எடுத்துக்குவோம் அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ இன்னி வரக்கூடிய டிஎன்பிஸ் தேர்வுலாம் ஒன்றே ஒன்று வேண்டுகோள் வச்சுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் வேண்டுகோள் பயோமெட்ரிக் முறை என்ன சார் பயோமெட்ரிக் முறைனா எக்ஸாம் சென்டரில் வர்றவங்களுக்கு அவங்களோட கை ரேகை இருக்குல்ல அந்த கை ரேகையை எடுக்கணும் ஓகேவா அந்த கை ரேகையும் நீங்கள் பணி வாங்குறீங்கல்ல அதாவது கவுன்சிலிங் போகும்போதும் அந்த பயோமெட்ரிக் மேட்ச் ஆகணும் அவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணும்போதும் அந்த பயோமெட்ரிக் மேட்ச் ஆகணும் இந்த மெத்தட் ஓகேவா இந்த மெத்தடை செஞ்சு ஃபாலோ பண்ணணும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக பழகிடும் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஐபிஎஸ் எக்ஸாமாக கூட்டும் எக்ஸாம் ஆகட்டும் எல்லாத்துலேயும் அந்த பயோமெட்ரிக் சிஸ்டம் தான் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸாம் டைமிங் டைமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து மணிங்கிறது ஒரு ஒன்பதரை மணி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த காரணங்கள்லாம் வந்து கொடுக்கலாம் மூணாவது அப்ளை பண்ணும்போதே அவங்க சரியான ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்களா ஃபுல்லாக வந்து கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வர பண்ணால் நிச்சயமாக சொல்கிறேன் வரக்கூடிய குரூப் ஃபோரில் நிச்சயமாக இது மாதிரி தவறுகள் நடக்காது மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓகேவா மாணவர்கள் நீங்கள் குரூப் ஃபோர் பாடத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை ஓகேவா இது வந்து சொல்லிட்டாங்க இன்னி வந்து நம்ம குழப்பம் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக முதல்ல அந்த சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து அந்த அஞ்சு புத்தகத்தில் இருக்க தமிழ் அறிவியல் கணிதம் சமூக அறிவியல் இந்த பாடம் இந்த பாடத்தை கிளியர் கட்டாக படித்து முடிங்க அதை படிச்சு முடிச்சாலே போதும் நீங்கள் ஆல்மோஸ்ட் பாஸ் பண்ணிடுவீங்க பாஸ் பண்ணிடுவீங்களா பாஸ் பண்ணி நினச்சா மறக்க லைக் பண்ணுங்க சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் அதாவது நிறைய பேர் வந்து இருக்காங்க கவர்மெண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ் கேட்டிங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் இதே மாதிரி தான் ஜென்ரல் இங்கிலீஷ் நூறு மதிப்பெண் பெண் ஜென்ரல் ஜிகே நூறு மதிப்பெண் மொத்தம் இரநூறு கொஷின் முந்நூறு மார்க்கு இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இது கண்டிப்பாக இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் நடக்க போகுது வரக்கூடிய டீம் பிசி குரூப் ஃபோர் மட்டும்தான் இதை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய இதில் நீங்கள் பேசக்கூட முடியாது ஏன்னா அவங்க சிலபஸ் வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க இதான் சிலபஸ் சொல்லிடுவாங்க அதான் நீங்கள் படித்தாங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா சிலபஸ் மாற்றினாலும் அதுக்கு நம்ம கேள்விக்குறோம் படிக்கிறவங்க இந்த ஒரு முறை உங்களுக்கு கிடைச்சது வந்து நீங்கள் நிறையா தீக்குச்சி யூஸ் பண்ணியிருப்பீங்க கடைசி ஒரு தீக்குச்சி தான் இருக்குது இந்த ஒரு தீக்குச்சியை நீங்கள் கரெக்டாக பொறுத்துகிற மட்டும்தான் உங்களுக்கான வேலை உறுதி அப்படி கரெக்டாக பொறுத்த மாட்டேன்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது முடிச்சோம் அதனால் நம்ம அதே மணி ஒன்று சொல்லி முடிச்சேன் அஸ்திவாரம் ஓகேவா நீங்கள் வந்து இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கான அஸ்திவாரத்தை இப்போயே நல்லா போட ஆரம்பிங்க எக்ஸாம் வரட்டும் வரட்டும் காத்துட்டு இருந்தீங்க நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் காத்துட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியும் நோட்டிகேஷன் கண்டிப்பாக ஜெவல் மாதம் வரும் நிறைய பேர் டவுட் இருக்குது குரூப் டூ வருமா குரூப் ஃபோர் வருமா நீங்கள் போது குரூப் தான் சொல்லி குரூப் டூ முதல்ல கண்டிப்பாக வரும் அதுக்கடுத்தால் குரூப் ஃபோர் ஏன்னா குரூப் ஃபோர் கவுன்சிலிங்லாம் நீ முடியாமல் இருக்கிற ப்ராசஸிங் இருக்கு பார்த்திங்க குரூப் ஃபோர் சிலபஸ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஆகும் கண்டிப்பாக காலம் பிடிக்கும் ஆனால் ஏப்ரல் மே மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துடும் ஏன்னா வந்து இதுக்கு வந்து என்ன காரணம்னா அடுத்த எலெக்ஷன்லாம் வருது அதனால் கண்டிப்பாக வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் உங்களுக்கு ஏப்ரல் மே மாதம் கண்டிப்பாக வந்துடும் அதை வந்து அணித்தனமாக சொல்லிக்கிறேன் சரி அதனால் வந்து படிக்கிறவங்க விடாமுயற்சியாக படிங்க ஒரு தெளிவான கண்ணோடத்தான் பண்ணிங்க ஒரு ஆரோக்கியமாக படிங்க நல்ல ஃபுட்டு எடுத்துக்குங்க இன்னையிலேருந்து ஆறு மணி நேரம் டெய்லியும் படிக்க ஆரம்பித்தான் காலையில் கொஞ்ச நேரம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிக்க ஆரமித்தாலே ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக குரூப் ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு ஜூன் ஜூலை மாதம் கண்டிப்பாக உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்குங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து அடுத்த வருஷம் இந்த மாதம் நீங்கள் சம்பளம் கவர் வாங்கியிருக்கணும் வாங்கியிருப்பீங்கல்ல வாங்கியிருப்பீங்கன்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இருபத்திரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் வியோவாக இருந்தாலும் சரி ஆராயிருந்தாலும் சரி நீங்கள் ஜூனியர் ஸ்டேண்ட்டாக இருந்தாலும் சரி டைப்ஸ்டாக இருந்தாலும் சரி நான் நாளைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் உங்களை நான் பார்க்கணும் பார்ப்பேன்ல பாப்பான்னு நினச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்க சரிங்களா சரி ஓகே இந்த தப்பு நடக்காமல் நிச்சயம் டிஎன்பிசி பார்த்துக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அதை நான் அமைச்சரிடம் முன்வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூறு பேர் அந்த நூறு பேர் இருக்காங்கல்ல நூறு பேர் சம்பந்தம் அந்த நூறு பேருக்கும் அவங்க வந்து வாழ்நாள் சிறந்து கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பணி இடை நீக்கம் செஞ்சவங்களாலும் பணி நீக்கமே செய்யணுங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தாழ்மையான கருத்து என்பதை தாழ்மையான வேண்டுகோளாக சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம இந்த வீடியோ மறக்காமல் எதுக்கு சொல்லுங்கள் குரூப் ஃபோருக்கு படிங்க வெற்றி நிச்சயம் எழுபதுனா பத்தாவது படித்திருந்தால் போதும் பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சு போதும் கண்டிப்பாக நீங்கள் குரூப் ஃபோர் எழுத தகுதியுடையவர் வெற்றி நிச்சயம் எழுதலாம்